கொஞ்ச ஆள் இருந்தா கூட அதை பார்த்து சொல்றேன், உனக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதுன்னு. இது என்ன இது பையன், எனக்கு நீதி வேணும். சரி, உனக்கு நீதி கிடைக்கும், அதுக்கு நான் வழி பண்றேன். முதல்ல உன் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் சொல்லு. எனக்கு நீதி வேணும். ஐயோ, வந்ததுன்னு இதே ஒப்பாடிதான். அவங்கள பத்தி ஆதியோட அந்தமா எல்லாம் தெரிஞ்சிருவாங்களே. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க. அவங்க அவங்கள பத்தி சொல்லும் போது தமாஷா சொல்லுவாங்களாம், சூர்யா அப்படின்னு சொன்னா அந்த சூரியனே மேகத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்குவோம். மேடம், இது ஓவர் பில்டப். எப்படியா இருந்தாலும் பார்க்க தானே போறோம். ஓவர் பில்டப்பா இருந்தாலும் அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நோ நான்சென்ஸ் கேரக்டர்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் ஏன் இங்க போஸ்ட் பண்றாங்க? நேர்மைன்னு சொன்னேன்ல, அதான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்கொயரி டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவங்களை இங்கே போஸ்டிங் பண்ணுறது இந்த ஏரியாவில் இருக்கிற ஆளவன் தானா? வடக்கிறதுக்கு தான். யாரு ஆளவன் தானா? அந்த அண்டவன் தான். ஆமாம், அதே ஆளவன் தான் தான். அவரையும் அவருமா இளவரசு ரெண்டு பேரையும். மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா, சூரியனை மாட்டவனோட இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம், ஆளவன் தானோட மோதினா அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க. மேடம், இது வரைக்கும் அந்த ஆளை யாராலையும் நெருங்க கூட முடியல. பேசிக்கிறாங்க சொன்னாங்க. அப்போ பண்ணாதீங்க.
என்ன சொன்ன? எத்தனை முறை கேட்டீங்க? அதான் சொன்னேன்.